ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம சப்பாத்திக்கு இட்லி தோசைக்கு தொடுக்கிற மாதிரி தக்காளி குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுட்டு அதை வெடிக்க விடுங்க. அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிரும், அதையும் சேர்த்து வெடிக்கட்டும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 10 to 15 வரைக்கும் உள்ள சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். அது வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கோம், அது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்து இது ரெண்டையும் வந்து மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 3 தக்காளி பழம் மீடியம் சைஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா மசியை வெந்துடுச்சு. இதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதோட பச்சை வாசனைலாம் போகட்டும். இப்போ அதோட வாடை போனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ தேங்காயும் பெருஞ்சீரகமும் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் கலந்துடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் இதில் ஊற்றிடுறோம். இப்போ இதை வந்து நல்லா மசாலாவோட ஒன்றா கலந்து விட்டுடலாம். இதில் லாஸ்ட்டு குருமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா குருமாவில் வந்து பச்சை வாசனைலாம் மாறி நல்லா சூப்பராக வந்து வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு, அது மாதிரி எண்ணெயும் வந்து தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் வந்து சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ரைஸில் கூட நீங்கள் இப்போ விரவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.